அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமுருகன். ஜியோஜிப்ராவை பயன்படுத்தி இரண்டு கலப்பெண்களுடைய கழித்தல் கண்டுபிடிக்க போகிறோம். சப்ராக்ஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்போ கூகுளில் போயிட்டு ஜியோஜிப்ரா கிளாசிக் ஃபைவ் ஃப்ரீ ஆன்லைன் டூல் ஷாப் இருக்குது, நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஜியோஜிப்ரா கிளாசிக் ஃபைவ் என்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணால் பண்ணுங்கள், பண்ணால் பண்ணாலும் பரவாயில்ல. நான் சைன்இன் பண்ணியிருக்கேன். என்ன பேர்லனா மேக்ஸ் டைம்ஸ் என்ற பேரில். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம், இந்த செட்டிங்கை போய் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணால் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதில் கிராஃபிக்ஸை போய் கிளிக் பண்ணிக்கிங்க. கிராஃபிக்ஸ் உள்ள போனவுடனே இதை மினிமைஸ் பண்ணுறேன், ரைட்டாக மினிமைஸ் பண்ணுறேன். மினிமைஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸ் ஆக்சிஸ்னால் ரியல் ஆக்சிஸ் சொல்லுவாங்க, மெய் ஆக்சிஸ் சொல்லுவாங்க. ஒய் ஆக்சிஸை இமேஜினரி ஆக்சிஸ், கற்பனை ஆக்சின்னு சொல்லுவாங்க. அதனால் எக்ஸ் ஆக்சிஸை கிளிக் பண்ணுறேன். லேபிள் எங்கன்னு பாருங்கள். ரியல் ஆக்சிஸ்னால ஆரி மட்டும் சுருக்கமாக எடுத்துக்கிறேன். இப்போ ஒய் ஆக்சிஸை கிளிக் பண்ணும்போது இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் ஆரின்னு வரும். அதுபோல் ஒய் ஆக்சிஸ் கிளிக் பண்ணலீங்களா, லேபிளில் போய் இமேஜினரி ஆக்சிஸ் ஐஎம்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ வேறு எதனா கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஐஎம்னு வரும். கற்பனை ஐஎம்னா இமேஜினரியில் வந்து ரெண்டு எழுத்து மட்டும் ஐஎம்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இரண்டு கலப்பெண்களுடைய கழித்தல் கண்டுபிடிக்க போகிறோம். சப்ராக்ஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போகணும். அப்போ டாட் ஏ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டாட் இசட் எங்கன்னு போய் பாருங்கள். அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுதான் கலப்பெண். அதை போயிட்டு கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கிராஃபில் எந்த இடத்துல ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்கள், இசட் ஒன் கிடைக்கும். மற்றொரு இடத்துல கிளிக் பண்ணுங்கள், இசட் டூ கிடைக்கும். நம்ம இசட் ஒன் மைனஸ் இசட் டூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இசட் ஒன்னா எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது ரியல் ஆக்சிஸில் டூவு, இமேஜினரி ஆக்சிஸில் டூவு. இப்போ இசட் ஒன்னா டூ ப்ளஸ் டூ ஒய். அதேபோல் இசட் டூனா மைனஸ் டூ ஒய்யில் வந்து த்ரீ, இமேஜினரியில் த்ரீ. இப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஐ த்ரீன்னு கிடைக்குது. இதுவே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இசட் ஒன் இசட் டூலாம் மூவ் பண்ணி எந்த வேல்யூ வேணாலும் நம்ம மாற்றலாம். இசட் ஒன் வேல்யூவும் இசட் டூ வேல்யூவும் இந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இசட் ஒன் இசட் டூ வேல்யூஸை மாற்றலாம். அதனால் இங்கே போயிட்டு மூவ் இந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே இந்த மூவை கிளிக் பண்ணவுடனே இசட் ஒன்று எங்கே வேணாலும் மாற்றலாம். அப்படி நல்லா கிளிக் பண்ணுங்கள். அப்போ கிளிக் பண்ணவுடனே இந்த மாதிரி கிளிக் கேன்சல் பண்ணிங்க, இதை மாதிரி நம்ம கிளிக் பண்ணவுடனே இந்த இடம் எங்கே வேணாலும் மாறலாம். அதே மாதிரி இசட் டூவையும் எங்கே வேணாலும் மாற்றலாம், மாற்றலாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ இசட் டூன்னா அங்கே வேல்யூ வர மாட்டேது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே வேல்யூ வந்து நல்லாயிருக்கும். எக்ஸ் ஆக்சில் ஃபோரு, ஒய் ஆக்சில் த்ரீ. அப்போ நம்ம இங்கே போய் இசட் ஒன் கிளிக் பண்ணால் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஐ, இந்த லேபிளில் தான் போய் பார்க்க, இங்கே போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இங்கே வரணும், அதுக்கு என்ன பண்ணணும்னா ஷோ லேபிள் அங்கே போயிட்டு, அங்கே இருக்கும் ஆல்ரெடி நேம் மட்டும்தான் நம்ம இருக்குது. அப்போ நேம் ஒன்று வேல்யூ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஐயும் வருது, இசட் ஒன் வருது. அப்போ எங்கே ஒன்றால் மாற்றணும்னா இசட் ஒன்னா ஒன் ப்ளஸ் ஃபோர் ஐ. இப்போ எங்கே ஒன்றால் மாற்றுங்க, இசட் ஒன்னா மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஐன்னு கிடைக்கும். அதே அடிப்படையில் இசட் டூக்கு நேம் மட்டும்தான் இருக்குது. அப்போ வேல்யூ வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நம்ம டூ ப்ளஸ் ஐ. இந்த டூ ப்ளஸ் ஐ இசட்டுக்கு டூங்கிட்ட வந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதனால் இசட் டூ டூ ப்ளஸ் ஐயை ஷோ லேபிளில் போயிட்டு நேம் மட்டும் இருக்குது, நேம் மட்டு வேல்யூ போட்டிங்கன்னா டூ ப்ளஸ் ஐ. இதையும் எங்கே வேணாலும் மாற்றினோம்னா வேல்யூஸ் கரெக்டாக இசட் டூனும் வரும், வேல்யூவும் வரும். அப்போ லேபிள் வந்து நேமும் கிடைக்குது, வேல்யூவும் வருது. சரி, நம்ம என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா இசட் ஒன் இசட் டூ எந்த வேல்யூ பண்ணாலும், இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐவே மாதிரி எந்த மாற்றி இதையும் மாற்றி எதுவும் கொடுத்தாலும் எப்படி சப்ராக்ஷன் பண்ணுறதுன்றத பார்க்குறோம். அப்போ இன்புட்டில் போயிட்டு இசட் ஒன் இசட் அடிச்சுட்டு அண்டர் ஸ்கோர் இசட் அண்டர் ஸ்கோர் ஒன் மைனஸ் இசட் அண்டர் ஸ்கோர் டூ. இதை இது பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே கிராஃபில் ஒரு இடத்துல அந்த இசட் த்ரீ வந்துருக்கும். அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நேம் இசட் த்ரீன்னு இருக்கும். அப்படின்னா இசட் ஒன் மைனஸ் இசட் டூன்னு டெஃபினேஷன் இருக்கும். இசட் ஒன்னையும் இசட் டூவையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ தான் இசட் த்ரீ. ஆனாலும் இங்கே வந்து நேம் மட்டும்தான் இருக்குது, நம்மளுக்கு வந்து வேல்யூ வேணும். அதனால் ஷோ லேபிளில் போயிட்டு நேம் ஒன்று வேல்யூ கொடுத்தீங்கன்னா அப்போ இசட் ஒன்னையும் இசட் டூவையும் மைனஸ் பண்ணால் என்ன வருமோ அது கரெக்டாக வரும். அப்போ அந்த போல் இசட் டூ இசட் த்ரீ வேல்யூஸை மாற்றி மாற்றி கொடுக்க நம்மளுக்கு ஆன்சர் வர வர ஸ்டூடெண்ட்ஸ் மகிழ்ச்சியாக இருப்பாங்க.
அவங்களே ட்ரை பண்ணுவாங்க, அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் வந்துடும், அதுக்கப்புறம் அந்த ஜியோ ஜிப்ராவை அவங்களே யூஸ் பண்ணுவாங்க. எனவே ஆசிரியர்களும் மாணவர்களும் இதை வகுப்பறை சூழலில் இதை பயன்படுத்தி அந்த இரண்டு கலைப்பெண்கள் கழித்தில் மிக எளிமையாக கண்டுபிடிக்கலாம். எங்கே வேணாலும் Z2 மாற்றலாம், Z1 மாற்றலாம். இந்த இரண்டு கலைப்பெண்கள் கழித்தல் மதிப்பு Z3 எடுத்துக்கிறோம். அதனால தான் Z3 நம்ம டிஃபைன் பண்ணுறோம் டெஃபினேஷனில். Z3னா Z1 என்ற காமன் கலப்பெண்ணை Z2 என்ற கலப்பெண்ணால் மைனஸ் பண்ணால் கிடைப்பது தான் Z3. Z3னா Z1 மைனஸ் Z2ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். Z1 மைனஸ் Z2. அப்போ நீங்கள் வேணால் எங்கே வேணால் மாற்றிட்டு பையனை ஆன்சர் செக் பண்ண சொல்லுங்கள். அவனை கண்டு ஒர்க் பண்ண வைங்க. Z1 இது Z2 மைனஸ் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க. அப்போ அங்கே போய் பார்ப்பான், அவன் பிளாட் பண்ணுறதும் தெரிஞ்சு போச்சு. ஆர்கன் டயக்ராம்னா எப்படி பிளாட் பண்ணுறதுன்ற ஐடியாவும் அவனுக்கு கிடச்சிடும். தேங்க்யூ.